ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. ரொம்ப நாள் கழிச்சு என்னடா காலையில் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவே போகிறதில்லன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு நான் எழுந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சோம்பேறியாக இருந்தால் லைஃப்பில் வந்து நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப லேசியாக இருக்கேன், இதுக்கப்புறம் என்னை மாற்றிக்கிறேன். நான் வந்து 2 டேஸாகவே போயிட்டுருக்கேன் வாக்கிங். வந்து காலையில் எழுந்துக்கிறேன். காலையில் எழுந்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடும். எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அழகாக கிச்சன் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங் கிடைக்கும். அதனால் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. பின்னாடி கேட் இருக்கும், எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச சீரக தண்ணி சூடாக வாமாக எடுத்துக்கிறேன். எப்போவுமே வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வந்து சுட 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 வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது பிரச்சனையில் போயிட்டு கொண்டுன்னு போய் நம்மளை விட்டுடும். ஃபர்ஸ்ட் வந்து 1 லிட்ரு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது, வெயிட் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். முடியாதவங்க ஸ்டார்டிங்கில் வந்து 1/2 லிட்ரு அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய சிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் குடிச்சிட்டு இருக்கேன். அவங்க என்னுடைய ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வாக்கிங் போகிறோம். கொஞ்சம் நல்லாயிருக்கு காலையிலே, ஏன்னா நம்ம தனியாக போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போது ஃபேமிலியாக போனால் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இதை வந்து வார்மாக குடிச்சிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். எப்பவும் போல் என் கூட வந்து என்னுடைய ஜாக் வந்து கூடவே இருப்பாங்க டைம் பாஸ்க்கு. கண்ணிலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரெட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பட்டு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, சீக்கிரமாக நம்மளுடைய ஐடியல் வெயிட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே தள்ளி தள்ளி போட்டிருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்மளோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும். அதனால் நம்மளை ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடணும். அதுதான் என் ஒரு 3 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒரு வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. கம்பல்சரி நான் இந்த தடவை வந்து வெயிட் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறதில்ல. ஏன்னா நான் சீக்கிரமாக இந்த மந்த்துக்குள்ளே ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் என்னுடைய ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஷூ போட்டுக்கிட்டேன். ஷூ போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். வெளியே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நான் லைட் போட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். போயிட்டு காலையில் போயிட்டு நடந்ததுதான் ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். டேவே அந்த டேவே ரொம்ப 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 ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலைலாம் அப்படியே செம்மையாக பண்ணிடலாம். எந்த வேலை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லப்போனால் எனக்கு 2 டேஸ் முன்னாடி அவ்வளோ ஃபீவரு. நானே என்னை ரெக்கவர் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டேன். இப்போ வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். என்னுடைய ஃபேஸில் பாருங்கள் எவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாக்கிங் போயிட்டேன். வெளிச்சம் பாருங்கள். நான் எப்போ போயிட்டு வந்து இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், 6 மணி ஆகுது. இப்போ வந்து சமையல் சீக்கிரமாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு வாமாக தான் எடுத்துக்கிறேன். இது குடிச்சிட்டு குக்கிங் பண்ணலாம். இன்றைக்கி வந்து கேரட் வந்து குருமா மாதிரி பண்ணிவிட்டு பசங்களுக்கு ரைஸ் சாப்பாடு வடிச்சிட்டு காலையில் டிஃபன் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் 8:30க்குள்ளே இந்த ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபாலோ பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் வெளிச்சமாகிடுச்சு, போர் அடிக்குது எல்லா வேலை முடிக்கிறதுனால. மதியத்தில் வந்து எதனா ஒர்க் இருந்தால் வீட்டு வேலை எதனா இருந்தால் அப்பப்போ பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துணி துவைக்கிற வேலை அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி காலையில் எழுந்தாவே எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாகவே இருப்பேன் நான். பாருங்கள், எத்தோடனே கிச்சன் காட்டிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா அப்படியே வதங்கிட்டு இருக்குது. இது வதங்கிட்டு குழம்பு வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் கிரேவியாக வச்சோம்னா நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு. அதை நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் காலையில் பால் மரம் செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அப்புறம் வேலை இருக்காது, பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டால் போர் தான் அடிக்கும். அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலான்னா எப்போவுமே செய்ய முடியாது. இன்றைக்கி இந்த வேலை செய்யணும், இந்த சமையல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை முடிச்சிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், காய் போட்டு நல்லா அது வந்து எண்ணெய்லாம் வெளியே வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி தான் என்னுடைய லஞ்சு. கூட வந்து நான் பப்பாயாவும் ஒரு சின்ன ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிறேன். என்னுடைய லஞ்சு பார்த்திங்க, வெயிட் லாஸ் இருக்கனால ரொம்ப ரைஸ் எடுக்க மாட்டேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.